கரூர் கோவை சாலையில் மின்கம்பத்தில் டாரஸ் லோடு வாகனம் மோதிய விபத்து. மின்கம்பம் பாதி சாய்ந்ததால் மின்சாரம் துண்டிப்பு. இதனால் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிப்பு. கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலை நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது. இந்த நிலையில் ரெட்டிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள கம்பத்தில் டாரஸ் லாரி மோதியதில் மின்கம்பம் பாதி அளவு சாய்ந்தது. இதனால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் மின்கம்பத்தை சரி செய்வதற்காக மின்வாரிய ஊழியர்கள் ஜேசிபி இயந்திரம் மூலமாக சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து வந்த மின்சார ஊழியர் சீர் செய்து மின்சார விநியோகம் வழங்கப்பட்டது. இதுகுறித்து கரூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.